அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டுடேஸ் கிளாஸ் ஆன் எஸ்டி கால்ரிச், ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம். இந்த பாட்டில் எஸ்டி கால்ரிச் இன்னைக்கு பார்க்குறோம். எஸ்டி கால்ரிச் பொறுத்த வரைக்கும் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் சிம்பிள் டிக்ஷன் அண்ட் ஹிஸ் பாப்புலர் போம்ஸ் இல்லைங்களா. அந்த வகையில் எஸ்டி கால்ரிச் பொறுத்த வரையிலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃபர் ஃப்ரம் வேர்ட்ஸ்வொர்த். ஆனால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, பின்னால் பிரிஞ்சிடுறாங்க. எஸ்டி காட்ரிஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓபியம் அடிக்டர். ஸோ இன் மை கிளாஸ் ஐ கம்பேர் எஸ்டி காட்ரிஜ் வித் கண்ணதாசன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நம்ம கண்ணதாசன் வந்து எந்த அளவுக்கு உயர்த்தி பேசுகிறோம், கவிஞர் கண்ணதாசன் லெஜெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிறிய அளவில் ஒரு ஓபியம் அடிக்டர். இந்த கவிஞர்களுடைய ஒரு பாணி அது. ஸோ அதை அந்த வகையில் எஸ்டி காட்ரிஜ் பார்த்தீங்கன்னா ஹிஸ் அ ப்ரீஸ்ட் ஒரைட்டர் சேம் டைம் ஓபியம் அடிக்டர். இவருடைய காலகட்டம் வந்து வேர்ட்ஸ்வர்த்துக்கு, கீட்ஸுக்கு, ஷெல்லிக்கு எல்லாருக்கும் சம காலத்தில் வாழ்ந்தவர். கண்டெம்பரரி ஆஃப் தோஸ் ரைட்டர்ஸ். ஸோ ஒரு எல்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். வேர்ட்ஸ்வர்த், கால்ட்ரிட்ஜ், டாரத்தி இவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தவங்க. இவர் ஒன் ஆஃப் த லேக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். LAKE, லேக் பாயிண்ட். ஸோ போர்ன் இன் த இயர் 1772, டைட் இன் த இயர் 1834. ஸோ ஞாபகம் இருக்கட்டும், 1834. ஏன்னா ரொமான்டிக் பாயிண்ட்ஸ் பொறுத்தவரை எல்லாரும் சீக்கிரமாக இறந்துருவாங்க. பிறந்தது ஒரு 20 வருஷம், 30 வருஷம் வாழ்ந்து ஒரு 40 வருஷத்தில் இறந்துருவாங்க. ரைட், கீட்ஸு, ஷெல்லி, கால்ட்ரிட்ஜு எல்லாருமே பாருங்க, சிறிய சிறிய வயதில் இறந்துருவாங்க. ரைட், இங்கிலீஷ் பாயிட் அண்ட் லிட்ரரி கிரிட்டிக். எப்படி சார், ட்ரைடன் தானே நமக்கு வந்து கிரிட்டிக், முழுமையான கிரிட்டிக். கால்ட்ரிட்ஜ், வேர்ட்ஸ்வொர்த்லாம் நம்ம கிரிட்டிக் கிரிட்டிக்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஜஸ்ட் ஒரு விமர்சனம் பண்றாங்க. அதுலேயும் கால்ட்ரிட்ஜினுடைய பயோகிராஃபியா லிட்ரரி அப்படிங்கிற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஒர்க்குக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஓகேங்களா, 23 சாப்டர்ஸோடு இருக்கும். அஸ் வெல் அஸ் அ ஃபிலாசபர். ஏன்னா ஓபியம் அடிக்டர் அப்படின்னாலே நம்ம ஒரு ஃபிலாசபர் அப்படிங்கிறத நம்ம ஒத்து தான் ஆக வேண்டியிருக்கு. ரைட், இவரும் வேர்ட்ஸ் ஒர்த்தும் சேர்ந்து தான் அந்த ரொமான்டிக் ஏஜையே கட்டி காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரைட், கிரிட்டிக்கல் ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயோகிராஃபியில் இருக்கிறையா. மற்றபடி தலைவருக்கு என்ன ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா த போம் ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன் மரைனர். சரிங்களா, ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன் மரைனர், அதாவது ஒரு செயலருடைய கதை, டைம் ஆஃப் தி ஏன்ஷியன் மரைனர். இதில் இருக்கக்கூடிய ஃபேமஸான விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். ரைட், அப்புறம் ஒரு மைனர் போம் குப்லகான், ஒரு இமேஜினேட்டிவ் போயம். குப்லகான் ஒரு ஒரு கற்பனையாக தூங்கும் போது நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே நைட் அப்படியே சாஞ்சு சாய்வுக்க சேரில் கிடந்துட்டு அப்படியே கண்ணை மூட்டுறாரு. அவருக்கு அப்படி ஒரு ஒரு இமேஜினேஷன் தோணுது. அதில் எழுதப்பட்டது குப்லகான். இப்படி இந்த மூன்று ஒர்க்குகளும் அடிக்கடி நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ். ஸோ ஃபேமஸ் ஒர்க்ஸ்னால் இந்த மூணும். மற்றபடி எல்லா ஒர்க்குமே ரொம்ப டெப்த்தாக இருக்கும், சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் அடங்கினதாக இருக்கும். ரைட், இவருடைய பேக்ரவுண்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் ஃபிலாசபி நிறைய இவருடைய ஒர்க்கில் அடங்கியிருக்கும். பிகாஸ் அவர் ஜெர்மனிக்கு விசிட் பண்ணியிருப்பார். ஹி ஹெல்ப் இன் இன்ட்ரொடியூசிங் ஜெர்மன் ஐடியலிஸ்ட் ஃபிலாசபி டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கல்ச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஜெர்மன் ஃபிலாசபியை இன்ட்ரொடியூஸ் பண்ணது இவர் தான். அது மட்டும் இல்லை, நிறைய ரைட்டர்ஸ் வந்து ஜெர்மன் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபிலாசபியை கற்றுக்கணும் அப்படிங்கிறது நினைப்பாங்க, கிளாசிக்கல் ஃபிலாசபி. தென் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாருங்க, அடல்ட் ஏஜ் முழுக்க முழுக்க அவருக்கு ஆன்சைட்டியும் டிப்ரெஷனும் நிறைஞ்சதாக இருக்குது. அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கூட அவர் என்னது அந்த ஓபியம் அடிக்டராக மாறி இருக்கலாம். ஹி ஹேட் பைபோலார் டிஸ்ஆர்டர். ஓகேங்களா, பிரச்சனை நோய் இருக்குது அவருக்கு, அதாவது ஒரு மனநோய் இருக்குது அவருக்கு. தென் ஹி வாஸ் அன் ஒப்பியம் அடிக்டர். இதுதான் அபினி செடி. சரிங்களா, ஸோ ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த அபனினா என்ன, ஓபியம்னா என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஓபியம்னால நமக்கு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் சண்டையெல்லாம் வந்திருக்குது. சரிங்களா, சைனாவில் வந்து இந்த ஓபியம், இந்த அபனியை தான் வளர்க்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணப்பட்டாங்க சைனீஸ் மக்களை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து கம்பல் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும். அந்த சண்டைக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஓபியம் வார். இரண்டு மிகப்பெரிய போர்கள் வந்து இந்த ஓபியத்துக்காக நடந்தது சைனாவில். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ ரிபல்லியன் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும், இண்டிகோ கழகம். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து வைங்க. ரைட், ஓபியம் வார் அண்ட் இண்டிகோ ரிபல் இன் இந்தியா. இண்டிகோ ரிபல் வந்து இந்தியாவில் வச்சு நடந்தது. ரைட், கால்ரிட்ஜ் கான்வர்சேஷன் போயம்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் போயம்ஸ் இருக்குது, எத்தனை இருக்குது பாதில். அதில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம் ட்ரீ போவர், த நைட்டிங்கேல், ஃப்ராஸ்ட் அட் மிட் நைட். இந்த எட்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ராஸ்ட் அட் மிட் நைட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ரைட்,
இந்த ஃப்ராஸ்டட் மிட்டேயில் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய லோன்லினஸ் தனிமை எப்படி அவர் கழிக்கிறாரு அப்படிங்கிறத இந்த போயமில் சொல்லுவார். அதே மாதிரி இவர் அப்புறம் சார்ல்ஸ் லேம்ப் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. எந்த ஸ்கூல் அப்படிங்கிறத ட்ரை டு ஆன்சர் சரிங்களா, எந்த பள்ளியில் எந்த பள்ளிக்கூடத்தில் வந்து, ஆனால் அது பேரே பள்ளிக்கூடமும் வராது ஸ்கூல்னே வராது. லேம்ப் பார்க்கும்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ரைட். அது ஒரு தெய்வீகமான ஒரு ஸ்கூல் மாதிரி நேம் இருக்கும். ட்ரை டு ஃபைன். இன் மார்ச் 1796 அவருடைய ஜேர்னல் பப்ளிஷ் ஆகுது த வாட்ச்மேன். 1798ல் லிரிக்கல் பேரட் பப்ளிஷ் ஆகும், ஞாபகம் இருக்கட்டும். 1798ல் லிரிக்கல் பேரட் பப்ளிஷ் ஆகும். அவருடைய ஜேர்னல் வெளிவருது த வாட்ச்மேன், டு பி பிரிண்டட் எவ்ரி 8 டேஸ். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், டு அவாய்ட் அ வீக்லி நியூஸ் பேப்பர் டேக்ஸ். ஆனால் அதே வருஷத்தில் மே மாதம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரைட். அதை பற்றி அதை தவிர்த்து கால்ட்ரிஜை பற்றி பேசணும் அப்படின்னா, கவிஞன் 48 கவிதைகள் எழுதியிருக்கார், நிறைய குறிப்பாக சானட், 48 சானட் எழுதியிருக்காரு. சானட் எத்தனை லைன்ப்பா? சானட் எத்தனை லைன் போயம்? அதில் எத்தனை பிரிவுகள் இருக்கு? ஆக்டேவ்னா என்ன? சக்சஸ்னா என்ன? இதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். லிட்டரரி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற தனியாக ஒரு ஒர்க் போட்டிருப்போம்ல, இந்த லிட்டரரி ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சானட்னா என்ன, 14 லைன் போம், அதில் ஆக்டேவ்னா என்ன, சக்சஸ்னா என்ன? சானட்டை முத முதல்ல இங்கிலீஷ்க்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணது யாரு, உலகத்துக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணது யாரு இப்படிங்கிறத தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. தென் கால்ட்ரிட்ஜ் டிரான்ஸ்லேட்டட் ட்ராமாட்டிக் ட்ரிலாஜி. அகெயின் திஸ் இஸ் நாட் ட்ரையாலஜி, ட்ரிலாஜி ஓகேங்களா. வெல்ன்ஸ்டைன் ஆஃப் ஜெர்மன் பாயட் ஃப்ரெட்ரிக் ஸ்கீலர் ஓகேங்களா. ஏற்கனவே சொன்னேன், ஜெர்மன் ஃபிலாசபியை இங்கிலீஷ்க்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணது கால்ட்ரிட்ஜ் அதிகமாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து இந்த ஃப்ரெட்ரிக் ஸ்கீலர்னுடைய இந்த வாலன்ஸ்டைனை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இந்த ஒரு மூன்று புத்தகங்கள் அடங்கிய தொகுப்பை வந்து இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் கேள்வி பாயிண்ட் ஆஃப் வியூவில், கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் ஆடாக இருக்குது. இதை தான் கொஷினில் வச்சுருவாங்க ரைட். ஸோ ஞாபகம் இருக்கட்டும், நம்ம எழுத போகிறது ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷனில் இது எது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதோ அதை கேள்வியில் வைக்க மாட்டாங்க. எது காமனாக தெரியாமல் இருக்குதோ, எதை மக்கள் மறந்துட்டு வராங்களோ அதை தான் கேள்விகளாக கேட்பாங்க ரைட். இஸ் பேலட் லவ் இதை யாருக்கு அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா, சாரா சிட்சன், ஒரு லேடி லவ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு ஒருதலை காதல், கால்ட்ரிஜினுடைய ஒருதலை காதல். இந்த அம்மாவை இவர் திருமணம் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. வேர்ட்ஸ்வொர்த்தும் கால்ட்ரிஜும் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க, ஆனால் பின்னால பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த பிரிவுக்கு காரணம் இந்த சாரா சிட்சனா கூட இருக்கலாம் சரிங்களா. ஏன்னா கால்ட்ரிட்ஜும் பேர்ட்ஸ்வொர்த்தும் ஒரே வீட்டில் இருந்திருக்கிறாங்க, டாரதி அவங்க கூட இருந்திருக்காங்க. அப்போ எல்லாம் பிரிவு வராமல் பேர்ட்ஸ்வொர்த்தினுடைய மேரேஜ் மேரி ஹட்சன்சனை மேரேஜ் பண்ணுறாரு. அவங்களுடைய சகோதரியான சாரா ஹட்சன்சனை யார் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா கால்ட்ரிட்ஜ். ஒருவேளை அந்த அம்மா சம்மதிக்காமல் இருந்திருக்கலாம், அதனால பேர்ட்ஸ்வொர்த்துக்கும் கால்ட்ரிட்ஜுக்கும் ஒரு ஃபைட் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கலாம் சரியா. சரி, இந்த சாரா ஹட்சன்சனை நினச்சி நினச்சி தான் இவருடைய நிறைய கவிதைகள் எழுதப்பட்டிருக்கும். இந்த பேலட் லவ் அப்படிங்கிறதும், இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்லகான் வந்து அவருடைய அறபோதையில் எழுதுனதுன்னு, அதே மாதிரி ஒரு அறபோதையில வந்து டிஜெக்ஷன் அண்ட் ஓட் அப்படிங்கிற ஒரு போயம் எழுதியிருப்பார். டிஜெக்ஷன் அதுலேயும் உருவி உருவி அந்த பெண்ணை பற்றி சொல்லியிருப்பார், ஆனால் பேரை குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. நம்ம இன்டெரக்டாக அது சாரா ஹட்சன்சன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய லிரிக்கல் பேலட்ஸ் ஓகேங்களா. 1798ல் வெளிவந்ததுன்னு சொன்னோம் லிரிக்கல் பேலட்ஸு. அதில் இருக்கக்கூடிய போயம்ஸை திரும்பியும் மார்னிங் போர் அப்படிங்கிற இதில் 1799ல் வெளியிடுறார் ஓகே. இதெல்லாம் மைனர் திங், நம்ம பார்த்து வச்சுக்க வேண்டியது. லிரிக்கல் பேலட்ஸ் பற்றி பேசும்போது லிரிக்கல் பேலட்ஸில் எத்தனை எடிஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ரைட். 1798 ஃபர்ஸ்ட் எடிஷன், 1802 அண்ட் 1805. ஸோ எது எந்த எடிஷன், எதுல ப்ரிஃபேஸ் எழுதப்பட்டிருக்குது, எந்த லிரிக்கல் பேலட்ஸ்ல ப்ரிஃபேஸ் எழுதினாங்க, வேர்ட்ஸ்வொர்த் தான் எழுதினாரு, எந்த எடிஷன்ல எழுதினாரு அதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 1798 லிரிக்கல் பேலட்ஸ்ல யாருடைய நேம் ஆதரா கொடுத்திருந்தாங்க, 1800ல் வரக்கூடியதுல என்ன ஆதர் இருந்தது, 1802 1805ல் என்னென்ன ஆதர்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கால்ட்ரிட்ஜினுடைய மேஜர் ஒர்க்ஸ் பார்ப்போம், ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்லையோ இல்லை இது வந்து கால்ட்ரிட்ஜினுடைய ஒர்க்கு தான் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும்.
லிரிக்கல் பேலட்ஸ், அதுல எத்தனை போயம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு? நாலா அஞ்சா? இப்போ ட்ரை டு ஆன்சர். 1798ல நாலு போயம், 1800ல அஞ்சு போயம். இப்போ எந்த போயம் எடுக்கப்பட்டது? காட்ரிஜனுடைய போயம்ஸ் எதையாவது வெளியே தூக்கி போட்டாங்களா அப்படிங்கிறத கேது, ரைட்? அதுல ரைம் ஆஃப் தி ஏன்ஷியனர் எத்தனாவது இடம் பிடிக்குது? ஸோ இதெல்லாம் நம்ம அடிஷ்னலா தேடி வச்சுக்க வேண்டியது. இஃப் யூ நீட் டு காம்படீட் வித் திஸ் காம்படிட்டிவ் வேர்ல்டு இல்லையா, இது மிகவும் போட்டியும் பொறாமையும் நிறைந்த உலகம், அதுல நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்க சேஃப்காப் பண்ணிட்டே வர்றீங்க, ரைட்? ஸ்டேட்மெண்ட் மேனுவல் 1816, கிறிஸ்டபல் இஸ் அ போம், ஃபைன் போம், குப்லகான், செயின்ஸ் ஆஃப் ஸ்லீப். பயோகிராஃபியா லிட்ரரியா பாருங்க, 1817ல வெளிவரது, 23 சாப்டர்ஸை கொண்டது, பெரிய கிரிட்டிக்கல் ஒர்க் பை கால்ட்ரிஜ். அப்படின்னா இதை தான் நம்ம சொல்லணும். தென் ஹின்ஸ் டுவோர்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் மோர் காம்ப்ரிஹென்சிவ் தியரி ஆஃப் லைஃப், 7 லெக்சர்ஸ் அப்பான் ஷேக்ஸ்பியர் அண்ட் மில்டன். ஸோ இது ஒரு முக்கியமான ஒர்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம், லெக்சர்ஸ் அப்பான் ஷேக்ஸ்பியர் அண்ட் மில்டன், ரெண்டு ஜாம்பவான்கள், சாசர், ஷேக்ஸ்பியர், மில்டன், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். இடையில வேற யாரும் பெரிய ஆட்கள் கிடையாது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல, உண்மையான பெரிய ஆள், பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய எழுத்தாளன் அப்படிங்கிற கர்வத்தை யாருக்கு நம்ம கொடுக்கலாம்னா அந்த மில்டனுக்கு கொடுக்கலாம், சரிங்களா? ஏன்னா காமன்வெல்த் பீரியட்ல எழுதியிருக்கிறார், பியூரிட்டன் ஏஜ் ஆஃப் பியூரிட்டானிசத்துல பியூரிட்டானிசத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே ஒர்க் எழுதியிருக்கிறார். சாட்டனா ஹீரோவை காமிச்சிருக்கிறார், இதை விட என்ன வேணும், ரைட்? ஒரு எழுத்தாளன் நம்ப கூடாத விஷயங்களை நம்ப வைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து மில்டன் பண்ணியிருக்கிறார். Frost at Midnight, Azra Poems Collection, இந்த கலெக்ஷன், Rosario, It's a Tragedy, France, An Ode, Conversation Poems, ஆல்ரெடி பார்த்தோம், எட்டு போயம் அதுக்குள்ள இருக்குது, Dejection and Ode, இதை தான் ஹட்சிசனுக்கு வந்து தலைவர் எழுதியிருப்பாரு அந்த ஒரு கவலையில, நான் என்ன பண்ண ஏன் வரமாட்டேங்கிறேன் அப்படிங்கிற கவலையில தலைவர் எழுதுனது, ஒரு லவ் ஃபெயிலியர்ல எழுதக்கூடிய போயம் தான் Dejection, Dejected மூட்ல இருந்து எழுதுறது. இனி இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ்ல ஒன்று ரெண்டு விஷயங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ். ப்ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன் மரபினர், லாங்கஸ்ட் ஒர்க், 1797 to 1798 இது எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னும், 98 லிரிக்கல் பேலட்ஸ்ல இது பப்ளிஷ் ஆகுது. எத்தனை பகுதிகளை கொண்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 7 பகுதிகளை கொண்டது. இட் ஹாஸ் 625 லைன்ஸ். ப்ரொலாக் டு தி கேண்டபரி டெய்ல் அப்படின்னா மோர் தேன் 700, 758 இல்லைங்களா? அதே அளவுக்கு ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன் மரபினரும் புரியுது. இது எப்படி தொடங்குது பாருங்க, ஓல்டு கிரே பியர்ட் சோல்ஜர், இப்படி தான் அதை டிஸ்கிரிப்ஷன், ஓல்டு கிரே பியர்ட் சோல்ஜர், அவன் வந்து ஒரு மரையினர், சரிங்களா? ஸ்டாப்பிங் அ கெஸ்ட் அட் அ வெட்டிங் செரமனி டு டெல் ஹிம் அ ஸ்டோரி ஆஃப் அ சைலிங் வாயேஜ், அவன் எப்படி கடல் பயணம் பண்ணான் அப்படிங்கிறத கதையா சொல்றான். அந்த திருமணத்துக்கு வந்திருக்கக்கூடிய வெட்டிங் கெஸ்ட் அதை கேட்கறாங்க, அந்த செரிமனி, அஸ் த செரிமனி இஸ் அபவுட் டு பிகின், இந்த திருமணம் அந்த இது தொடங்கும் போது அந்த கதையும் தொடங்குது. அந்த திருமணம் போக 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 என்ன ஆகுதுன்னா, அந்த கதை வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, கதை கேட்க முடியாது, ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த கதையை வந்து மெதுவாக தன்னுடைய பயணத்தை பற்றின கதையை வந்து மெதுவாக யார் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மறை, ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லைன், நீங்கள் வந்து சென்னை ஃப்ளட் பார்த்துருப்போம், இப்போ ஒவ்வொரு இடங்களையும் ஃப்ளட்டு வந்திருக்கும், சுற்றி தண்ணி நிற்கிது, ஒவ்வொரு வருடம் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த ஃப்ளட்டு டைமில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு லைனாக இது இருக்கும் பார்க்க, வாட்டர் வாட்டர் எவ்ரி வயர் அண்ட் ஆல் தி போட் திஸ் ஸ்ட்ரிங், வாட்டர் வாட்டர் எவ்ரி வயர், நாட் அ ட்ரா டு ட்ரிங்க், எல்லா இடத்துலையும் தண்ணி தண்ணி தண்ணியாக இருக்குது, எல்லா பெரிய கப்பல்களும் அதில் வந்து போயிட்டு இருக்குது, எல்லா விதமான விஷயங்களும் அதில் இருக்குது, ஆனால் ஒரு சொட்டு தண்ணி எடுத்து என்னால் குடிக்க முடியல. இப்போ ஒரு கடல்ல போயிட்டு இருக்கும்போது கப்பல்ல போயிட்டு இருக்கிறான், சுத்தி தண்ணியா இருக்குது, ஆனா என்ன இல்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கிறதுக்கு இல்ல. ஸோ பயங்கரமான ஒரு பிலாசபி, இப்படியான ஒரு லைனை வந்து யாரால எழுத முடியும் இல்லைங்களா? குப்லகான் இன் ட்ரீம், இதுதான் அறபோதையில எழுதுனது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, 1816ல இது வெளிவருது, குப்லகான் அ விஷன் இன் ட்ரீம், தூக்கத்துல எழுதக்கூடிய ஒரு ஒர்க் தான், சரிங்களா? பப்ளிஷ் இந்த இயர் 1816, ஓகே. அந்த ப்ரிஃபேஸ்ல அவர் என்னங்கிறத சொல்றாரு, ப்ரிஃபேஸ் ஆஃப் குப்லகான் வந்து சொல்லுது, ஒரு நாள் இரவு ஹி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அன் ஓபியம் இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரீம், போத அதாவது தண்ணி அடிச்சதுனால அதனால வரக்கூடிய ஒரு ஒரு ட்ரீம், நம்ம ஊர்லேயே பசங்க எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இல்லை பெரியவங்க எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அப்படி படுத்துருக்கும் போது
அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தை வரும். ஒரு ஏதோ வானுலகத்துல இருக்கிற மாதிரியும், ஒரு பெரிய எங்கேயோ ஹெவன்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு சென்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரீம்ல, அந்த ட்ரீம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்றான்னா, ஒரு புக்கை ரீட் பண்றான். ஆஃப்டர் ரீடிங் ஒர்க் டிஸ்கிரைபிங் ஜெனடு, அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பரர், அது பக்கத்தில் ஒரு ரிவர் போயிட்டு இருக்குது, அந்த ரிவர் பக்கத்தில் ஒரு பெரிய பேலஸ், ஓகேங்களா. அந்த பேலஸை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இது, சரிங்களா. ரைட், இது என்ன ஒரு பேஸ்ல இவர் எழுதுறாரு அப்படின்னா, எந்த ஒரு காரணமும் கிடையாது. காரணம் என்னன்னா, தண்ணி அடிச்சது மட்டும் தான் காரணம், சரிங்களா. போதையில் இருக்கிறாரு, ஒரு புக்கை படிச்சுட்டு தூங்குறாரு, அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சென்ஸ் வந்து அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படி ஒரு ட்ரீமை அது வந்து கொடுக்குது. அது மூலமாக சொல்கிறேன் பாருங்க. இட் ஹாஸ் டூ ஸ்டான்ஸா. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா என்ன சொல்லுது பாருங்க, குப்ல கான்ஸ் ஃப்ரெஷர் டூம், அதில் இருக்கக்கூடிய பெரிய அந்த மாட மாளிகையினுடைய மேல் பகுதி, பில்ட் அலாங் சாக்ரட் ரிவர், ஒரு ஒரு புனித நதி வந்து அதில் போயிட்டு இருக்குது, பை அ பவர்ஃபுல் ஃபவுண்டெயின், ஒரு அருவி இருக்குது, அந்த அருவியுடைய ஆறு போயிட்டு இருக்குது. இந்த ஆறுனுடைய ஆறில் பார்க்கும்போது, அந்த தண்ணியில் பார்க்கும்போது டூம்னுடைய நிழல் அங்கே தெரியும். செகண்ட் ஸ்டாண்ட்ஸை பாருங்க, எப்படி அவருடைய அவர் எப்படி வந்து அதை எடுத்துக்கிறாரு, அதுக்கு பக்கத்துல வந்து அபிசீனியன் மேட் ஒரு பாட்டு, இசையுடன் கலந்த ஒரு பாட்டு போயிட்டு இருக்குது. இந்த பாடல் வந்து எப்படி அவரை வந்து பாதிக்குது, இதுதான் ஓகேங்களா. குப்லகான் அப்படிங்கிறது ஒரு அறபோதையில் எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கு, நல்ல போதையோடு அவர் தூங்குறாரு, அப்போ ஒரு இமேஜினேட்டிவாக ஒரு டூம் வருது. அந்த டூமை பார்த்தோன்னா அழகு, அது பளிங்கு கற்களால் செய்யப்பட்டிருக்குது, கண்ணாடி மாளிகையால் செய்யப்பட்டிருக்குது, இயற்கையினுடைய அழகையும் அப்படியே சொல்றாரு. அண்ட் அனதர் ஒர்க் பாருங்க, கிறிஸ்டப், இட்ஸ் ஆல்சோ அ லாங் நரேட்டிவ் ஃபோம் இன் டூ பார்ட், 1797ல் எழுதப்படுது. அதனுடைய செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 1800ல் அது எழுதப்படுது. அவர் என்ன சொன்னார்னா, முதல் அஞ்சு பார்ட்டா அதை எழுதணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனால் ஒன்லி டூ பார்ட்ஸ் மட்டும்தான் அவருக்கு எழுத முடிஞ்சுது, ஓகேங்களா. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் அ பேம்ப்லெட், ஒரு துண்டு பிரசுரம் மாதிரி. இது வந்து 1816ல் பின்னால இது வந்து வெளியிடப்பட்டது, ஓகேங்களா. பயோகிராபியோ லிட்டரியா 1817, அதாவது இவருடைய பொயட்டிக் பிலாசபி என்ன, அதை சொல்லணும். அதாவது கவிதையை பற்றி இவருக்கு என்ன நினப்பு, அதையும் சொல்லணும். கூடவே இப்போ வேர்ட்ஸ் ஒர்த் நம்மளை எதிர்த்துட்டான், ஸோ அவனுக்கும் ஒரு அடி கொடுக்கணும் அப்படின்னு எழுதப்பட்ட ஒர்க் பயோகிராபியோ லிட்டரியாவாக இருக்கலாம், சரிங்களா. ஏன்னா வேர்ட்ஸ் ஒர்த் லிரிக்கல் பேலன்ஸ் மொத்தமாக ஆட்டையை போட்டுட்டார், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. வேர்ட்ஸ் ஒர்த் வதவதான் நிறைய போயம் எழுதினாரு, ஆனால் பெரிய டெப்த் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இல்லைன்னு தான் சொல்வேன், சரிங்களா. அவருடையது ஒரு மேலோட்டமா இருக்கக்கூடிய போயம், உள்ள இருந்த அர்த்தம் எதுவும் இருக்காதாங்க, சரியா. பாண்டியனியர் ஓவர் ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ், அதோட முடிஞ்சு போச்சுது. ஆனா தலைவர் வந்து இமேஜினேஷனை பத்தி சொல்லுவார், ஃபேன்சியை பத்தி சொல்லுவார் கால்ரிஷ். எவ்வளவு டெப்தான போயம்ஸ் எழுதிட்டார் குப்லகான், ஒரு இமேஜினேட்டிவ். இதை விட பெரிய இமேஜினேஷன் நேச்சர் கூட வந்து நம்ம நெருங்கி பழக முடியாது. கால்ரிஜுக்கும் வேர்ட்ஸ்வொர்த்துக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ட்ஸ்வொர்த் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர், ஒன்லி நேச்சர். ஆனா கால்ரிட்ஜ் நேச்சரை பத்தியும் சொல்லுவாரு, கூட சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் ஆன இமேஜினேஷனை வச்சும் எழுதுவாரு. இப்போ ஒரு கவிதைக்கு தேவை வந்து அழகு வந்து கொஞ்சம் பொய் இருக்கணும், அதுல சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ் இருக்கணும், அதுல அதை வந்து கரெக்டா பண்றாரு கால்ரிட்ஜ். இட்ஸ் ஆல்சோ கால்ட் பயோகிராபிக்கல் ஸ்கெச்சஸ் ஆஃப் மை லிட்ரரி லைஃப் அண்ட் ஒபினியன், அவருடைய பிலாசபி தான் பெருமையை சொல்லணும். எனது அவருடைய பிலாசபி தான் இதுல வரப்போகுது. ரெண்டு வால்யூமை பப்ளிஷ் ஆகுது, 23 சாப்டர் இதுல இருக்குது. அவர் என்ன நம்புறாரு அப்படின்னா, ஹி பிலீவ் இன் த செல்ஃப் சஃபிஷிங் பவர் ஆஃப் அப்சல்யூட் ஜீனியஸ் அண்ட் டேலண்ட். அந்த ஜீனியஸ் மட்டும் டேலண்டும் அப்படிங்கிறது எதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரியா, அன் எக் அண்ட் எக்ஷெல், ஒரு எக்குக்கும் எக்ஷெல்லுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மாதிரி தான் இது ரெண்டும். இது இல்லாமல் இதான் இருக்க முடியாது, இது இல்லாமல் அது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பிலாசபிஸ் பாருங்க, குறிப்பாக ஜெர்மன் பிலாசபிஸ் தான். அகெயின், ஸோ இப்படி ஒரு கேள்வி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன், ஜெர்மன் பிலாசபி அப்படின்னா கால்ட்ரிட் எடுத்துக்கோங்க. கால்ட்ரிட் நிறைய இதில் சொல்லியிருக்காரு. ஸோ யாருடைய பிலாசபிஸ் எல்லாம் அவர் வந்து எடுத்து கோட் பண்ணுறாரு அப்படின்னா, பயோகிராஃபி லிட்டரியால இமானுவேல் கான்ட், ஜான் காட்லீவ் ஃபிச்சே,
அண்ட் ஃப்ரெட்ரிக் வில்ஹெம் ஜோசப் வான் ஸ்கீலிங். சரிங்களா, இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஸ்கீலிங்க. ஸோ ஃப்ரெட்ரிக் ஸ்கீலிங் ஆர் ஃப்ரெட்ரிக் வில்ஹெம் ஜோசப் வான் ஸ்கீலிங், சரியா? ஸோ ஒருவேளை வாத்தியார் தப்பா சொல்றாரு, இது ஒரு நாலு பேர் இதுல இருக்காங்க அப்படின்னா நோ, சரிங்களா? இது ஒரே ஆளுடைய நபர் தான், ஒரே ஆளுடைய பெயர் தான், சரிங்களா? ஞாபகம் இருக்கட்டும், ஃப்ரெட்ரிக் வில்ஹெம் ஜோசப் வான் ஸ்கீலிங். லேட்டஸ்ட் சாப்டர் டீல்ஸ் வித் நேச்சர் ஆஃப் பொயட்ரி அண்ட் வித் க்வெஸ்சன் ஆஃப் டிக்ஷன் ரைட் பை வேர்ட்வர்த். வேர்ட்வர்த் என்ன சொல்லுவார் அப்படின்னா, காமன் டிக்ஷன் எழுது, மனுஷன் பேசக்கூடிய டிக்ஷன்ல எழுது, உரைநடையை போல எழுது. உரைநடை போல எழுதியாச்சுன்னா அது எப்படி கவிதை ஆகும்? அதுதான் கால்ட்ரிட்ஜ் அடிப்பார். காமன் டிக்ஷன்ல எழுதுனா அது கவிதை ஆகாது இல்லைங்களா? கொஞ்சம் ஒரு இலக்கிய நயம் இருக்கணும். மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போடணும் இல்லைங்களா? இப்ப டி ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேசக்கூடிய இலக்கிய நயம் பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷனால பேச முடியாது இல்லைங்களா? ஆனா நம்மளால ரசிக்க முடியும். காமன் மேன் கேன் டேஸ்ட் த ரியல் திங் ஆஃப் தட் போயட்ரி. கால்ட்ரிட்ஜினுடைய போயத்திலையும் நம்ம ரசிக்கலாம், ஆனா அதே மாதிரி எழுத முடியாது நம்ம. அதுதான் கவிதை இல்லைங்களா? எல்லாராலையும் எழுத முடிஞ்சதுன்னா தட் இஸ் நாட் போயட்ரி, தட் இஸ் உரைநடை, அது வந்து ப்ரோஸா மாறிடும். இப்ப இதுக்கு ஒரு பதிலடி, வேர்ட்ஸ் வித் டிக்ஷனை பத்தி ரைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு பதிலடி, போயட்ரினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. கரெக்ட். இனி ஒன்று ரெண்டு டேர்ம் காயின்ட் பை கால்ட்ரிட்ஜ் இன் ஹிஸ் ரைட்டிங், வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் பயோகிராபி லிட்டரரியால இப்படி ஒரு பிரதிப்பை காயின் பண்றாரு. வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப், டிஸ்பிலீஃப்னா என்னன்னா அவநம்பிக்கை. அப்புறம் வந்து வில்லிங் சஸ்பென்ஷன்னா நாம விரும்பி அந்த அவநம்பிக்கையை ஒதுக்கி வைக்கிறோம். சிஸ்டம் காயின்ட் பை கால்ட்ரிட்ஜ், ஓகே ஒரு பாயிண்ட். அடுத்தது அதுக்கு அர்த்தம் என்ன? சஸ்பெண்டிங் ஒன்ஸ் ஓன் க்ரூஷியல் ஃபேக்கல்டி அண்ட் பிலீவ் த அன்பிலீவபிள் ஆர் சாக்ரிஃபைஸ் ஆஃப் ரியலிசம் அண்ட் லாஜிக் ஃபார் த சேக் ஆஃப் என்ஜாய்மெண்ட். ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற விதத்துக்காக, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக சில விஷயங்களை நாம வந்து நம்பக்கூடாது, சரியா? நம்ம வந்து என்னன்னா நம்பக்கூடாது, ஆனால் நம்ம நம்புறோம். அந்த நம்புறது எதுக்குன்னா ஒன்லி ஃபார் சேக் ஆஃப் என்ஜாய்மெண்ட், ஒரு பிளஷருக்காக. இந்த பிளஷர் அப்படிங்கிறது ட்ராமேட்டிக் பிளஷர் தான். எப்படி? நான் ஒரு படம் பார்க்குறேன், கட்டப்பா வந்து பாகுபலியை குத்திட்டாரு. உண்மையிலே பாகுபலி செத்து போயிட்டாரா, பிரபாஸ் இறந்துட்டாரா? இல்லை, அவர் உண்மையிலே சாகலை அப்படிங்கிறது தெரியும். உண்மையிலே அவர் சாகலை அப்படின்னு தெரிஞ்சாலும் வி ஃபீல் ஃபார் யா வி சென்டிமெண்டலி எமோஷ்னலி நாம வந்து கண்ணீர் விடுறோம். ஒரு அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், மகள் சென்டிமெண்ட், மகாராஜா அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம், ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பேஸ்டான ஒரு ஃபிலிம், அதை பார்த்தோன்னா நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு இப்படி நடந்து போச்சு அப்படின்னு உண்மையிலே நமக்கு தெரியும், அப்படி நடக்கல. ஆனா கதையில சொல்லும் பொழுது அதை நம்ம ரியலா நம்பி என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்காக நம்ம எமோஷனலா ஹாப்பியோ இல்ல சிக்கோ ஆகுறோம். திஸ் இஸ் கால்டு வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். அது பொய்ன்னு தெரியும், ஆனா நம்ம அது உண்மை மாதிரியே நினைச்சாலும். வடிவேலுக்கு முடி வந்து அப்படி நட்டுக்கிட்டு மேலே நோக்கி ஒரு பெரிய ஒரு ஏரோப்ளைன் மாதிரி நிற்குது. அப்படி நடக்க வாய்ப்பில்லையே நமக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வி பிலீவ். தென் முக்கியமாக அவர் சொல்லக்கூடியது இந்த சர்க்கஸ், வாக்கிங் சர்க்கஸ் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கான எக்ஸாம்பிளை வந்து பார்த்துட்டு திரும்ப போகலாம், சரிங்களா? சர்க்கஸில் ஒரு லேடியை இல்லை ஒரு ஜென்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெட்டிக்குள்ளே தள்ளி கட் பண்ணி ரெண்டாக முடிச்சு காமிச்சிடுறாங்க. நமக்கு அந்த விஜய் அவருடைய மர்சல் படத்துல பண்ணுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு மெஜிஷியன் மாதிரி கட் பண்ணி ரெண்டா பிரிச்சு காமிச்சிடுறான். உண்மையிலேயே நமக்கு தெரியும் இந்த பெண் அப்படி கட்டா இருந்தா இறந்துருவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், ஐயோ ஐயோ இவ்வளவு ஒரு அக்கிரமம் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி வி பயப்படுறோம், சரிங்களா? ஸோ அந்த விதத்துல இதை நாம நம்பக்கூடாது, நம்ப முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு. பட் ஃபார் த சேக் ஆஃப் என்ஜாய்மெண்ட் வி பிலீவ் இட். அதுதான் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீவ். இதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்த்துவோம். திஸ் டேர்ம் ஹி சஜஸ்டட் தட் இஃப் ரைட்டர் குட் இன்ஃப்ளூயன்ஸ் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிமிலர் ட்ரூத், ஓகேங்களா? ஒரு மனித ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதத்தில் வந்து அவர் சில ஃப்ராடு தனங்கள் பண்ணுவார். இந்த ஃப்ராடுன்னு நமக்கு தெரியும், அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரியும், வி பிலீவ். அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். நாம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, இது பொய் அப்படிங்கிறத, அதை பொய்ன்னு நாம எடுத்துக்க மாட்டோம். ஐயோ குத்திட்டான் செத்துட்டான் அப்படின்னு உண்மையாவே நம்ம பிலீவ் பண்றோம், ரைட்? அவ்வளவுதான் விஷயம்.
ஸோ யூசிங் அ பர்சன்ஸ் இக்னரன்ஸ் ஆர் லேக் ஆஃப் நாலேஜ் டு ப்ரொமோட் சஸ்பென்ஷன் ஆஃப் த டிஸ்பிளின். ஓகேங்களா, நமக்கு தெரியும், நம்மளுடைய உணர்வு உள்ளுணர்வுக்கு தெரியும் இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் நீங்கள் இப்போ வந்து பெரிய புத்திசாலியாக நடக்கக்கூடாது. ஸோ ஒரு நாவல் படிக்கும் பொழுதோ ஒரு படம் பார்க்கும் பொழுதோ ரொம்ப லாஜிக்கல் பார்த்தோம்னா அந்த படத்தினுடைய டேஸ்ட் நமக்கு தெரியாது இல்லைங்களா, அதுதான் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிளின். அடுத்தது மூணு வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கணும் பயோகிராஃபியாக படிக்கும் பொழுது. ஒன்று என்னன்னா, இப்போ வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் வந்து சாப்டர் 14ல சொன்னதாக சொன்னோம். அப்புறம் பிரைமரி செகண்டரி இமேஜினேஷன், இதை எதை சொல்லியிருக்காருன்னா சாப்டர் 13ல சொல்லியிருக்கிறாரு. ஸோ இமேஜினேஷன் த்ரீ ஃபார்ம், பிரைமரி செகண்டரி ஃபேன்சி. பிரைமரினா என்னது, ஒரு எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய சென்சஸ் மூலமாக வரக்கூடிய நமக்கு விஷயங்கள், அது வந்து எல்லாருக்கும் என்னென்ன இமேஜினேஷன் கிடைக்கும். திஸ் பிரைமரி இமேஜினேஷன் இஸ் யூனிவர்சல் அண்ட் பர்சன்ஸ் பை ஆல், எல்லாருக்கும் இந்த இமேஜினேஷன். செகண்டரி இமேஜினேஷன் எது, அதாவது ஆர்டிஸ்டுக்கு வரக்கூடிய, ஆர்டிஸ்டுக்கு வரக்கூடிய இல்லைங்களா. நம்ம சாதாரணமா ஒருத்தர் சொல்றதுக்கும் ஆர்டிஸ்ட் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வைரமுத்துனுடைய வரிகள் எப்படி சார் வரும், ஒரு பெண்ணை ரசிக்கிறோம், பெண்ணை பத்தி பேசுறோம், ஆனா அவர் எழுதுற மாதிரி நம்மளால எழுத முடியல. ஒரு ஒரு நாட்டு கிராமத்து வாழ்க்கையை பார்க்கிறோம், அவர் எழுதுற மாதிரி நம்மளால எழுத முடியல இல்லையா. தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டி, அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி, இப்படி இதை சொல்றதுக்கு வந்து ஒரு இலக்கிய மயம் வரும், ஒரு இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷன் வரும். ஸோ பிரைமரிக்கு செகண்டரிக்கு என்ன இமேஜினேஷனுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைமரியை வச்சு தான் செகண்டரி இமேஜினேஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்லைடை யூ கேன் டேக் அன் ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஃபார் யுவர் டெஃபினேஷன். பட் ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா, பிரைமரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தோணக்கூடிய இமேஜினேஷன், செகண்டரி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஒரு ஒரு ஸ்டெப் மேலே போய் நீங்கள் வந்து சிந்திக்கணும், அதுதான் செகண்டரி இமேஜினேஷன் சரிங்களா. This imagination may be possessed by others, but it is peculiar and distinctive of an artist. ஒரு கலைஞனுக்கு தான் இந்த இமேஜினேஷன் வரும் சரிங்களா. அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எஸ்எம் பிளாஸ்டிக், இந்த டேர்ம் இதுவும் ரொம்ப முக்கியம், கேள்வியில வந்து கேட்கப்படலாம். எஸ்எம் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டு ஷேப் அப்படின்னு அர்த்தம், ஒரு வாக்கு ஓகேங்களா. இதுல கிரீக் எக்கம் பிளாஸ்டிக் வந்து கிரீக்களோட வார்த்தை, அதுக்கு மீனிங் என்ன, டு ஷேப். சாட்ரிச் இதை என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, இட் ரெஃபர் டு த இமேஜினேஷன் எபிலிட்டி. ஒருத்தர் எப்படி டு ஷேப்னாலே பண்ணு அப்படின்னு தானே, மேக் அப்படின்னு தானே அர்த்தம், உருவாக்கு அப்படின்னு அர்த்தம். இமேஜினேஷனை உருவாக்கு, டு ஷேப் இன்டு ஒன் ஹேவிங் டு கன்வே அ நியூ சென்ஸ், ஒரு புதிய சென்ஸை கொடுக்கறதுக்காக ஏதோ ஒன்று புதுசாக உருவாக்கு, இமேஜினேட் பண்ண யோசிக்கணும். பவர் ஆஃப் பொயட்டிக் இமேஜினேஷன், கவிதையை உருவாக்குறதுக்கு ஒரு கற்பனையை உருவாக்கு சரிங்களா. இதையும் பயோகிராஃபி எழுதுறது சொல்லியிருக்காரு. இது என்ன சொல்றா பாருங்க, திஸ் இஸ் த பவர் ஆஃப் சிந்தட்டிக் இன் நேச்சர் ஹையர் தான் ஃபேன்சி. ஃபேன்சினாலே இமேஜினேஷன், த ஃபேன்சியை விடவும் இது கொஞ்சம் கூட செயற்கை முறையில் இருக்கணுமா. சிந்தட்டிக் அப்படின்னால செயற்கை தானே, சிந்தட்டிக் கிளாத் அப்படின்னா செயற்கை இலையில பண்ண கிளாத். சிந்தட்டிக் இன் நேச்சர்னா இயற்கையில கொஞ்சம் கூட அது வந்து, சாரி, இயற்கையில் அதனுடைய இயல்புல இது கொஞ்சம் கூட செயற்கையாக இருக்கணும் ஃபேன்சியை விட. ஃபெக்டிங் அ ஃபியூஷன் ஆஃப் த ரேஷனல் வித் த மேஜிக்கல், ஒரு பகுத்தறிவாகவும் பகுத்தறிவுக்கும் ஒரு பகுத்தறிவின்மைக்கும் இடையில ஒரு ஃபியூஷன் உருவாக்குற மாதிரி இந்த இந்த எக்ஸம்பிளாஸ்டிக் இமேஜினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் இது வந்து பழைய ஒரு நெட் கேள்விப்பா, ஒரு நெட்ல கேட்ட கேள்வி, இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் பிஜிடிஆர்பி ஆர் நெட் எதுக்குனாலும் இது யூஸ் ஆக போகுது. ஓகே, கோல்ட்ரிட்ஜ் செட் தட் ஹி ஹேட் அ ஸ்மாக் ஆஃப் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஒரு அறம்போதையில சொல்லக்கூடியவன் இதை உண்மையா சொல்லியிருக்காரு. அந்த வகையில வந்து அவரை பாராட்டி ஆகணும். என்ன அப்படின்னா, ஸ்மாக் அப்படின்னா ஒரு டேஸ்ட் இல்லைன்னா ஒரு பரிணாமம், இல்லை சொல்லுது ஒரு பாதிப்பு. த ஸ்மாக் ஆஃப் ஹேம்லெட் இன் ஹிம்செல்ஃப்னா ஹேம்லெட்னுடைய ஒரு பாதிப்பு இல்லை ஹேம்லெட் மாதிரியான ஒரு குணம் வந்து எனக்கு இருக்கு. ஹேம்லெட் எப்படிப்பட்டவன் அதை படிச்சீங்கன்னா தெரியும், அவனும் ஒரு அரை சைஸ், ஒரு 7.5 சைஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஊர் பாஷையில ஓகேங்களா. என்ன அப்படி அப்படின்னா, அவன் உன்னையும் சரியா விட மாட்டான், அப்பாவை கொண்டவனா பழி வாங்க போறான், பழி வாங்க முடியல, எந்த சூழ்நிலைகளும் அவனுக்கு சாதகமாக இல்லை, எல்லாம் கைதவறி போகுது, விரும்பிய காதவலியை வந்து கைப்பிடிக்க முடியல, அவ இறந்து போயிடுறா, அவ சூசைட் பண்ணிக்கிறார், அதனால மனக்குழப்பம், இப்படி மனக்குழப்பங்கள் நிறைய நிறைஞ்சவே ஹேம்லெட் சரிங்களா. அவங்க கூட இவர் தன்னை கம்பேர் பண்ணிக்கிறார். அதை மட்டும் ஜஸ்ட் ரீட் அண்ட் நம்ம இது ஒரு ஓல்டு கொஸ்டின் ஞாபகம் இருக்கட்டும். ஹேம்லெட்ஸ் கேரக்டர் இஸ் ப்ரிவலன்ஸ் ஆஃப் தி அட்ராக்டிங் அண்ட் ஜெனரலைசிங் ஹேபிட் ஓவர் த ப்ராக்டிக்கல், ஹி டஸ் நாட் வாண்ட் கரேஜ். ஹேம்லெட்டுக்கு என்ன தேவையில்லை, கரேஜ் இல்லை, ஸ்கில் இல்லை, வில் இல்லை, ஆர் எந்த சந்தர்ப்பங்களும் அவனுக்கு கிடைக்கல, எல்லாம் கை நழுவி போயிட்டு கடைசி தான் அவனுக்கு வந்து இந்த பிளே வித் அ பிளே பண்ணும் பொழுது மட்டும்தான் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும்.
கில்டி ஆஃப் கிளாடியஸ் அவன் அப்பதான் ஃபவுண்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் இன்னும் ரியல் ரிவெஞ்ச் எடுப்பான். பட் எவ்ரி இன்சிடென்ட் செட்ஸ் ஹிம் திங்கிங். ஆனா ஒவ்வொரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட்டும் அவனை சிந்திக்க வச்சுது. அண்ட் இட் இஸ் கியூரியஸ் ஓகே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் ஸ்ட்ரிக்ட்லி நேச்சுரல், அது வந்து இயற்கையாக நடந்தது, செயற்கையாக எதுவும் நடக்கல அவனுக்கு. அதே மாதிரி தான் எனக்கு நடந்துட்டு இருக்கு வாழ்க்கை ஃபுல்லா. அட் ஹாம்லெட் டு ஆல் த பிளே சீம்ஸ் ரீசன் இட் செல்ஃப் ஷுட் பி ஷுட் ஹி இம்பல்ட் அட் லாஸ்ட் பை மியர் ஆக்சிடென்ட் டு எஃபெக்ட் இஸ் ஆப்ஜெக்ட் ஐ ஹாவ் அ ஸ்மால் காக். எண்டில் தான் அவனுடைய முடிவு என்னாச்சுங்கிறது நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அதில் இல்லைங்களா. ஹாம்லெட் தன்னுடைய ஆசையை ஓரளவுக்கு நிறைவு பண்ணியிருப்பான், அதாவது ரிவெஞ்ச் எடுத்திருப்பான், தவிர்த்து அவனுக்கு தேவைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுதானா இல்லை. ஓகே, அவன் வந்து அம்மா கூட வாழ முடிஞ்சதானா இல்லை, காதலி கூட வாழ முடிஞ்சதானா இல்லை, ஸோ யாரு கூடயும் சரியா வாழலை, அவனுடைய வாழ்க்கையே அதிலே முடிஞ்சு போச்சுது இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்னுடையது, ஒரு ஸ்மாக் ஆஃப் ஹாம்லெட் என்கிட்ட இருக்கிறான் அப்படிங்கிறத கால்ரைட் சொல்றாரு. ஸோ மிக முக்கியமான ஒரு ஃப்ரேஸா நான் இருக்காங்க. அண்ட் ஃபைனலி கிரிட்டிசிசம் ஆன் ஃபியூ கிரிட்டிசிசம் ஆன் கால்ரைட். கால்ரைட் மேல சில விமர்சனங்கள் நல்லதோ கெட்டதோ பார்த்துருவோம். டிஎஸ் எலியட் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெர்ஹாப்ஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிக்ஸ் அண்ட் த சென்ஸ் தட் லாஸ் ஓகேங்களா. கால்ரைட் பத்தி சொல்றாரு, பெர்ஹாப்ஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிக்ஸ், ஆங்கில விமர்சகர்களே பெரிய ஆளு வந்த அண்ட் இன் அ சென்ஸ் தட் லாஸ்ட், ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு குறை. சார்ல்ஸ் லாம் சொல்றாரு டேமேஜ் ஆர்ச் ஏஞ்சல், அவர் ஓபியம் அடிக்டர் இல்லைங்களா, அதனால சொல்றாரு லேம்ப், இவருடைய பின்னாடி வரக்கூடியவர், இவருடைய ஃபாலோவர், இவரை வச்சு நிறைய எஸ்ஐ செல்கிறவர் என்ன சொல்றாரு, இவர் ஒரு ஆர்ச் ஏஞ்சல், மிக உயர்ந்த கலைஞனிவன் பட் லிட்டில் டேமேஜ், ஆனால் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கிறார். ஸோ கால்ரிட்ஜ் இந்த ஒரு ஒரு சைக்கோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு வார்த்தையை காயின் பண்ணுறா பாருங்க, டேர்ம் சைக்கோசோமேட்டிக் அப்படிங்கிற டேர்ம் யார் காயின் பண்ணா அப்படின்னா கால்ரிட்ஜ், சைக்கோசோமேட்டிக். கால்ரிட்ஜை காமனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹை ப்ரீஸ்ட் ஆஃப் ரொமான்டிசிஸ், ஹை ப்ரீஸ்ட் ஆஃப் ரொமான்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கால்ரிட்ஜ் பயன்படுத்தின ஒரு காயின் ஒரு ஃப்ரேஸ் பாருங்க, மோட்டிவ்லெஸ் மேலிக்னிட்டி, மோட்டிவ்லெஸ் மேலிக்னிட்டி யாருக்கு அப்படின்னா, ஒத்தலோவில் வந்து யாகோ அப்படிங்கிற கேரக்டர் பயன்படுத்துறாரு. நம்ம காமனாக யாகோவை என்ன சொல்லுவாங்கன்னா மோட்டிவ்லெஸ் வில்லன் அப்படின்னு சொல்றோம், அதே தான் இங்கே மோட்டிவ்லெஸ், எந்த ஒரு ஒரு ப ஒரு பேஸும் கிடையாது. எதுக்குடா சண்டைக்கு போகிறா தெரியாது சார், எதுக்குடா பழி வாங்கினா தெரியாது சார், சும்மா காய்ச்சும் நேரம் போகல பழி வாங்கிட்டேன், அப்படி ஒரு கேரக்டர் தான் யாகோ. ஷேக்ஸ்பியருடைய கேரக்டர்லேயே வில்லனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வகையாக பிரிக்கலாம், மோட்டிவ்லெஸ் வில்லன், வில்லன் இஸ் ஹீரோ, ட்ராஜிக் ஹீரோ அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் தி வில்லன் டியர் ஃப்ரெண்ட். இஃப் யூ நீட் டெஸ்ட் பேட்சஸ் ஃபார் பிஜிடி ஆர்வி ஆர் நெட்டா சர்ச், ப்ளீஸ் காண்டாக்ட் த மென்ஷன் நம்பர். இஃப் யூ நீட் எனி ரிவிஷன் பேட்சஸ், யூ கேன் காண்டாக்ட் த சேம் நம்பர். தேங்க்யூ.